ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சி ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்டெப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GoPro Hero9 வாங்கியிருக்கிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு போன டிசம்பரில் வாங்கினது, இப்போ தான் வந்து யூஎஸ்லேருந்து நம்மளுக்காக வந்திருக்கு. இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $375 வந்து. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 20 MP வரைக்கும் இதை வந்து கேப்சர் பண்ணலாம், 20 MP வரைக்கும் அக்சஸ் பண்ணுறது, 5K வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், தண்ணியில் பார்த்தீங்கன்னா 33 feet 10 meter வரைக்கும் உள்ள தண்ணிக்குள்ளே இதை போகலான்னு வைங்களேன். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா 1080p லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணலாம், 20 MP 5K ரெக்கார்ட் பண்ணலாம், 30 feet வரைக்கும் உள்ள போகலாம். இது வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டாப்பு ஸ்டார்ட்டு எல்லாமே ரெக்கார்ட் எல்லாமே வந்து வாய்ஸில் சொல்லி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். 8x ஸ்லோ இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, இந்த மாதிரி டைம் ரேப்பர், லைவ் ஸ்ட்ரீமிங், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இல்லைங்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 3.0 இருக்குது, செம பக்காவாக இருக்குங்களே. ஸோ இதில் உள்ள என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஐட்டங்கள் எல்லாம் வருது. சரி வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எது எது இருக்குன்ட்டு. ஸோ அருமையான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்குது. ஸோ இது வந்து 9 தான் இந்த மாதிரி பாக்ஸ் தர்றதா கேள்விப்பட்டோம். வா வா வா, இதுதான் அந்த மெயின் கேமரா, செமையாக இருக்கக்கூடிய ஒரு கேமரா. கூட ஒரு சார்ஜர் ஒன்று, அப்புறம் ஒரு ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு ஒரு மவுண்ட்டு, இது கேமராவில் மாட்டுறதுக்கான ஒரு மவுண்ட்டு, ஒரு பேட்ரி 1700 பேட்ரி ஒன்று. இது வந்து இது பழைய பேட்ரி, இதுக்கு சேராது நீங்களே. GoPro 9 வந்து கொஞ்சம் பெரிய பேட்ரி, அப்புறம் ஒரு மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் இங்கே இருக்கு, அதுக்கான ஒரு கேபிள், அப்புறம் இங்கே ஒரு சார்ஜ், சரி இங்கே ஒரு பேட்டரி. ஸோ இதில் போட்டுட்டு நம்ம இப்படி அவ்வளோதான் போட்டு விட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த லைட் எரியும்னு வைங்க, சார்ஜ் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அட்வென்ச்சர் கிட் ஒன்று வாங்கியிருக்கோம். இது மேலே ஒரு டெஸ்ட் ஸ்டாப்பு, ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று. சரி வாங்க இதான் ஓப்பன் பண்ணி. அந்த கிட்டு செம. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தலையில் மாட்டிக்கிறது, இப்படி தலையில் மாட்டிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு மவுண்ட் ஒன்று, சூப்பர். இதுதான் அந்த ஸ்டிக்கு, ஒரு நல்ல கிரிப்பாக இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அடுபடி போகலாம். சூப்பரான ஒரு ஹேண்டியான க்ரூப்பு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எங்களே. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கோப்ரோவில் இதை தூக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம் எங்களே. அவ்வளோதான், நம்ம வைஃப் பார்ட்டிசன் பண்ணிட்டோம்னா நம்ம நம்ம கேமராலாம் வச்சுட்டோம் ஆடாது. சரி வாங்க இப்போ வந்து ஆன் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு பேட்ரி போடணும், பேட்ரி வந்து போடுவோம் ஃபஸ்ட்டு இருக்குங்களா. இந்த இடம் இதை வந்து இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி எழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம பேட்ரி போட போகிறோம். ஸோ இதுதான் பேட்ரி, கண்ட்ரோல் ட்ராயிங், அவ்வளோதான் டன். ஓகேங்களா, இங்கே தான் மூடு பவர் ஆன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஓகே டைம் கேட்குது, நம்ம வந்து டேட் டைம் செட் பண்ணிடுவோம் இன்னைக்கு வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இது வந்து ஃபோட்டோவுக்கு, ஓகேங்களா. இது வந்து ஃபோட்டோ மோடு, இது வந்து வீடியோ மோடு, இது வந்து டைம் ஸ்லாப்பு. சரி நம்ம சும்மா டெஸ்ட்டுக்காக ஒரு வீடியோ எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா மேலே பட்டனு ஆன் பண்ணுவோம். ஓ கார்டு மறந்துட்டோம், ஓகே மெமரி கார்டு போடணும், சாரி. ஏங்க திரும்பி மெமரி கார்டு போடுவோம். முன்னாடி ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது, இதுதான் இதோட அட்வான்டேஜ். இங்கே ஒரு இது இருக்குன்னு செமையாக இருக்குது டிஸ்பிளே ஸ்க்ரீனு. சரி வாங்கம்மா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸு, வேண்டாம்னா இங்கே டெலிட் இருக்கு, டெலிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது இது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். ஸோ என்ன வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரைட்னஸ் என்ன எவ்வளோ வேணாலும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கஸ்டமைஸாக என்ன வேணால் வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கணும்னா அப்படி மேலேருந்து இது பண்ணிங்கன்னா ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ எனேபிள் இருக்குது. சவுண்டு இப்போ நம்ம அமுத்தும் போது கீ கீன்னு கேட்குது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வேண்டாட்டி அவ்வளோதான், டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரு. இது ஸ்லோ மோஷனு, இது வந்து செட்டிங்ஸ் லாக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா கிரிட்டு, நம்ம வந்து கிரிட்டு வேணுமா கேமராவில் வந்து கிரிட்டு வேணுமா வேண்டாமான்ட்டு வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுன்னா நம்ம போய்ட்டு இதில் போய் இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து இங்கே டிஸ்பிளே வந்து வராது, முன்னாடி இருக்கு இந்த முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே வராது. இது ஆன் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நம்ம போய்ட்டு இதை வந்து ஆன் பண்ணி விடணும். ஸோ இதுதான் இல்லைங்களே. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போலாம் மேலேருந்து இப்படி எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, இங்கே கனெக்ஷனு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோலு, டிஸ்பிளே, என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கனெக்ஷன், கனெக்ஷன் வந்து நீங்கள் வந்து இப்போ மொபைலில் வந்து இந்த கோப்ரோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் இருந்துகிட்டே ரெக்கார்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ மொபைல் வந்து கனெக்ட் பண்ணலான்னு வைங்களே. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு கனெக்டட் டிவைஸ் போயிட்டு குயிக் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை போட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது கனெக்ட் ஆயிடுது. ஸோ இப்போ நான் வந்து மொபைல் இருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா GoPro 9. இந்த பக்கம் பேரிங் GoPro லோகோ இருக்குது, இங்கே ஒரு மைக் இருக்குது, முன்னாடி இதுதான் மைக்கு, ஒரு லென்ஸு, இதை வந்து கழட்டிக்கலாம்னு வைங்களேன் லென்ஸு. ஸோ இந்த சைடு பேட்ரி, இங்கே வந்து ஒரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இங்கே வரக்கு, அதேமாரி நம்ம மவுண்ட்டு போட்டு இதில் இது பண்ணிக்கலாம்னு வைங்களேன் போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக பக்காவாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த புதுசு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா இந்த இந்தியன் மென்டாலிட்டி வந்து எதையுமே இந்த ஸ்டிக்கர் எடுக்கவே மனசு வராது. பட் இப்போ நான் உங்களுக்காக எடுக்கிறேன், பக்காவாக இருக்குது. வா, ஸோ இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண இது என்ன எப்படின்னு பார்க்கலாம். இருங்க போயிட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோ போகிறோம், வீடியோவில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து முன்னாடி என் ஃபேஸ் தெரியுது வீடியோவில். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைமிங் இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்குது. ஸோ அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு தெரியுது. இங்கே எவ்வளோ செகண்ட்ஸ் போகுதுன்னு தெரியுது, பேட்டரி தெரியுது இதுலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ வந்து என்னங்கிறது இந்த 2.7K நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பக்காவாக இருக்கணும் இங்களே, ஒரு அருமையான செமையாக இருக்குது. ஹலோ மக்களே, வணக்கம், சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். நான் முன்னாடி நின்று என்ன பேசுகிறேன், என்னோடய எதை நான் கவர் பண்ணணும், எதை நான் கவர் பண்ண வேணாம் எல்லாமே நான் முடிவு பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஸோ இதுதான் அதில் தான் பயங்கரமான அட்வான்டேஜ் இது. அதேமாதிரி இங்கேயும் இருந்து பார்த்துக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற பட்டனை திரும்பி இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் செக் பண்ணோம். இப்போ இதை வந்து ஆஃபில் இருக்கு, திரும்பி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து ரெக்கார்டில் இருக்கேன். GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2:03 போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ என்னங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னா நம்ம இங்கே போயிட்டுலாம் ஸ்டாப் பண்ணி இல்லை இந்த பட்டன்லாம் அமுத்த வேண்டியதில்லை. GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங், அவ்வளோதான் ரெக்கார்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபோட்டோவுக்கும் நம்ம வந்து GoPro டேக் ஃபோட்டோ. ஓகே, இப்போ எடுத்துருச்சு. அப்படி வியூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ GoProவில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஸோ இது மாதிரி நிறையா ஒரு 7-8 கமாண்ட் இருக்குன்னு இல்லை, நம்ம வந்து எது வேணுமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிட்டு GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஹலோ மக்களே, வணக்கம், ரெக்கார்டாது இதில். ஓகே, சூப்பராக இருக்கு. ஓஹோ, அதனால தான் புலி அமைதியா இருக்குதா?